இயக்கம் இருக்கும் சினிமாவில் யார் யார் கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி அந்த ரெண்டு படத்தையும் பார்க்கும்போது இந்த ரெண்டு படத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கு தொடர்புலாம் இல்லை. ஆனால் படம் சொன்னிச்சு இந்த படைப்பில் நம்ம இருக்கணுமே அப்படின்னு. ஏன்னா இங்கே உண்மையை உறக்க சொல்வதற்கான களம் இருந்தும் சொல்ல ஏனோ ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்குது. அது கமர்ஷியல் வேர்ல்டு அப்படிங்கிறதுனாலயா இல்லை சுய பாதுகாப்பு அப்படிங்கிறதுனாலயான்னு தெரியாது. ஆனால் ஒரு உண்மையை உறக்க சொல்வதற்கு முலாம் இல்லாமல் உறக்க சொல்வதற்கான இடம் இருந்தும் ஆனால் சொல்ல அச்சமும் ஒரு தயக்க உணர்வும் இருக்குது. அந்த உணர்வு இயக்குனருடைய முதல்ல இருந்த ரெண்டு படங்களிலுமே இல்லைங்கும்போது இப்படி ஒரு உண்மை கசக்கும் என்று தெரிந்த பிறகும் அல்லது விமர்சனத்துக்கு வரும் என்று தெரிந்த பிறகும் எவன் ஒருவன் இந்த சமூகத்துக்குள் இருந்து சமூகத்தை பேசுவதை விட சமூகத்துக்கு வெளியே நின்று சமூகத்தை பேச துணிகிறானோ அவன் நிச்சயமாக விமர்சனத்துக்கு உள்ளாவான். அதனுடைய எதிரொலி தான் இரண்டு படங்களுக்கு அவர் கிடைத்த அந்த விமர்சனங்கள். ஆனால் இப்போ இந்த பகாசுரன் படம் வந்து வெளிவந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு அது மட்டும் அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ராக் செகண்ட் ட்ராக் இப்படி வர வர பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு அப்படியே ஒட்டுமொத்த மீடியாக்கள்லையும் வந்துக்கிட்டே இருக்கு. என்னென்னா எத்தனையோ படங்கள் வருது போகுது கடந்து போகுது நடந்து போகுது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சரி இதற்கு முன்பு இருந்ததை விட இதில் ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சிருப்பார் அப்படிங்கும்போது இந்த சமூகம் எங்களுக்காக வேண்டி பேசாதா என்று யாரோ ஒரு சிலரை மட்டும்தான் எதிர்பார்க்கும் அந்த இடத்தில் இன்றைய நிலையில் மோகன்ஜி அவர்களை எதிர்பார்க்கிறது இந்த தமிழ் சமூகம் என்பதை எனக்கு முன்பு அதை அசோசியேட் சொல்லிட்டு போனார். அம்மா இது ஒரு கம்யூனிட்டிக்கான படம் தான், தமிழ் கம்யூனிட்டிக்கான படம்னு சொன்னார். நமக்கான பிரச்சனையே நம்மளேருந்து ஒருத்தன் பேசினா மட்டும்தான் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் தெளிவாகவும் பேச முடியும். அதைத்தான் எந்த ஒப்பனையும் இல்லாமல் இரண்டு படங்களில் பேசியிருக்காரு. இந்த படத்தில் என்னை வந்து ஒரு டெக்னீஷியனாக உள்ளே அழைச்சிக்கிட்டதுக்கு முதல்ல நான் மோகன்ஜிக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன், ஏன்னா நன்றி சொல்கிறேன். காரணம் நம்ம ஒருத்தர் நேசிக்கிறவங்க கிட்டக்க வரும்பொழுது நமக்கு அதை இல்லாமல் ஒரு புது உணர்வு நமக்கு வரும். அதே போல் இயக்குனர் செல்வராகனுடைய படங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டங்களில் முத்துக்குமார் கூட நிறைய நேரம் இருந்ததுனால என்னை மாதிரி பாடலாசிரியர்கள்லாம் அவங்க கூட நெருங்க முடியல. எப்படியாவது செல்வராகவன் சார் படத்தில் ஒரு பாட்டாவது எழுதிருங்கிற இயக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அது வந்து அவர் கூட சேர்ந்து எழுத முடியலனால அவர் நடிக்கிற படத்துக்கு நம்ம எழுதியிருக்கோம், பரவாயில்லை நம்ம பாட்டுக்கு அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு திருப்தி. ஏன்னா எப்போதுமே நல்ல கலைஞர்கள் தேடிக்கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் ஒற்றை புள்ளியில் சங்கமித்து விடுவோம். ஆனால் அந்த நேரம் களம் காலம் எது என்பதை உண்மையிலேயே வாழ்க்கை தீர்மானிக்கும். அது தீர்மானிப்பது தெரியாமல் இருப்பதனால தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒரு அற்புதமான ஒரு கதைக்களத்தில் இந்த இயக்குனரை ஒரு நடிகராக மாற்றியிருக்கிறார் இயக்குனர் மோகன்ஜி. எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்து இந்த நடிகர்களை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. இவர் ஏற்கனவே பிரச்சனையாளர் யாரு? மோகன்ஜி சார். ரெண்டாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சில இயக்குனர்கள் தான் சொல்ல முடியும். அதில் வந்து முதலிடத்தில் இருப்ப காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார் செல்வராகவன் சார். இவரை கொண்டாந்து கதை நாயகனாக வச்சிருக்கிறாரு. இன்னும் ஒன்று, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, எல்லா படத்துக்கும் சரியான ஒரு விமர்சனத்தையோ சரியான ஒரு வாழ்த்தையோ சொல்லக்கூடிய அண்ணன் ராஜன் அவர்கள், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னே எல்லா வில்லங்கும் ஒன்றா சேர்ந்துருக்கேன், இது என்ன நடக்க போகுது? அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க முடியாது. அதாவது செல்வராகவன் சாரையும் இவங்க ராஜன் அண்ணனையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் மோகன்ஜியோடைய கருத்துக்கள் அவர்களுக்குள்ளும் அழுந்தி கிடந்ததனால் ஆமாம் இப்போது நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை உரக்க சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருப்பதனால் இவர்கள் எல்லாம் இந்த படத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த முதல் தயாரிப்பான கௌதம் சார் வந்து ரொம்ப கொடுத்து வைத்தவர். ஏன்னா ஆளுமைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு இடத்துல இருப்பதற்கான களம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே மீறி எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் நானும் சாம்சியும் நடந்தது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நேராக பார்த்து நாங்கள் ஒர்க் பண்ணதே இல்லை, எல்லாமே வந்து இன்னைக்கு வலைத்தளங்கள்லையும் பகிரி வாட்ஸ்அப்லையுமே பேசிட்டு இருக்கிறோம். இந்த படத்தில் நான் எழுதின பாடலுக்கு அதாவது சொன்ன சுச்சுவேஷனுக்கு சூழலுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இசையை மிக அழகாக நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். எப்போதுமே 1000 பாடல்கள் எழுதினாலும் வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு சில பாடல்கள் தான் நமது அடையாளமாக இருக்கும். மோகன்ஜி மூலியமாக எனது அடையாளத்தில் மீண்டும் ஒரு அழுத்தமான கோடு விழுந்திருக்கிறது என்று பெருமையோடு நான் விடைபெறுகிறேன். எப்போதும் பத்திரிகையாளர்கள் சொல்கிறதுன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா மேடையிலையுமே, எல்லா கலைஞர்களையும் இங்கே போய் வாழுங்கன்னு தான் சொல்லி அமிச்சாங்க, ஆனால் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் அடுத்தவங்கள வாழ வைங்கன்னு சொன்னாங்க. நல்ல இயக்குனர்களையும் நல்ல கலைஞர்களையும் வாழ வையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.